பாக்ஸிங் தான் பார்க்க போறோம். ஏன் தெரியுமா, எங்க அப்பாவுக்கு அக்டோபர் 14 அன்னைக்கு பர்த்டே, அதான் சர்ப்ரைஸ் வீடியோ போடுறோம். இது காளிதாஸ் பிரியாணி. இப்போ உள்ள என்ன இருக்குன்னு நம்ம சூப்பர் பிரியாணியே நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம், அதனால இதை இப்போ உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் உள்ள இருக்கு, சிக்கன் உள்ள இருக்கு. அடுத்து பிரெட் அல்வா இருக்கு, அடுத்து ரைட்டா இருக்கு, அடுத்து இது என்னன்னு தெரியல எனக்கு, அதனால இது என்ன தெரியல அதனால வச்சிடலாம். அடுத்து இது முடிச்சு, அடுத்து இது எல்லாருக்கும் தெரியும் வேற என்ன, நம்ம பிரியாணி தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. தெரியும் பிரியாணி அவ்வளோதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இல்லை ஓப்பன் பண்ண முடியல. ஆ பண்ணியாச்சு. இதில் சிக்கன் இருக்கு, அடுத்து பிரெட் அல்வா இருக்கு, பிரெட் அல்வா, அடுத்து ரைட்டா பிரியாணிக்கு, அடுத்து நேம் தெரியல என்னமோ கொடுத்துருக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். அடுத்து பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாமா, நல்ல பேக்கேஜிங்கோட இருக்கு, சுற்றி தள்ள வச்சுருக்காங்க, அதுதான் வந்துருச்சு. இந்த பாருங்க நல்ல வாசம் வருது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கோழி முட்டை பிரியாணி ஓகே. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாமா, ஓகே. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டாக போதுக்கலாம், ரைட்டா இன்னும் பால் மட்டும் வருது. சிக்கன் எடுத்து வைப்போம். அடுத்து இது என்னன்னு தெரியல உங்களுக்கு, அடுத்து இது நேம் தெரியல, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணவில்ல அதான். அடுத்து பிரெட் அல்வா நல்லா இருக்கு. முதல் முதல்ல பிரெட் அல்வா நான் டேஸ்ட் பண்ணுறேன், இப்போ அடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அடுத்து பிரெட் அல்வா நல்லா இருக்கு, சூப்பர். அடுத்து சிக்கன் பாப்பா, சிக்கன் வந்து சாப்பிட்டு வந்துருச்சுங்க, ஓகே பிச்சிடலாம். அப்படியே நல்லா இருக்கு. அடுத்து இந்த சிக்கன் பிரியாணி இல்லை கோழிக்கால் சாப்பிட்டு பார்த்துடலாமா, சம்மத்துக்கு உங்கள் பர்த்துக்கும் இந்த காளிதாஸ் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. பார்த்து நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், நல்லா இது இதை போங்க, வேற லெவலில் இருக்கு. இப்போ இது சாப்பிட்டு நல்லா இருக்கு. அடுத்து ரைட்டாக டெஸ்ட் வாசம் வச்சுருந்தேன், இப்போ நான் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட போகிறேன்.
ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். காலிதாஸ் பிரியாணி நீங்க உங்க வீட்லயும் உங்க அப்பா அம்மாக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இப்போ இத ரைத்தாவை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர், வேற லெவல். அடுத்து இது நம்ம ட்ரை பண்ணவே இல்லை. நல்லா பாருங்க, சாஃப்டா வெந்து வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும் கறி என்னன்ட்டு. இது அதை விட நல்லா இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் முட்டையே பண்ணிருப்போம். இது முட்டையை சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பிட போறேன். அப்படியே கோழிக்காய் உரு இருந்துச்சு. அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ். எப்படி சுப்ரகா பாஸ்தா இருக்கா? சூப்பராக இருக்கா? உண்மையாக நல்லா இருக்கா? போய் சொல்றியா வீடியோக்கா? செம்மையா இருக்கா? சரி, க்ளோஸ் பண்ணிடலாமா? வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாமா? இன்னும் சொல்ல வேண்டியிருக்கா? என்ன சொல்லணும்? அதான் என்னதுன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில். இதை கூட உங்க வீட்டு நாய்க்கு போட்டலாம். இப்போ எல்லாத்தையும் இதுல இருக்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பிரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. சாப்பிட்டோன்னு நீங்க பிரெட் அல்வா தான் வாங்க அந்த கடையில, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இது சாப்பிட்டுலாமா? இல்ல மொத்த சிக்கன் 65னா இன்னும் லெவல்ல இருக்கும். அடுத்து நம்ம இது சிக்கன் ட்ரை பண்ணி காலி. இது பிரியாணி சாப்பிட்ட பர்த்டேக்கு செம்மையா இருந்தது. இப்போ அதோட ரேட்ஸ் பார்த்துடலாம். இப்போ வாங்க, இப்போ நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்து செம்மையா இருந்தது. இப்போ அதோட ரேட்ஸும் எத்தனை பேர் சாப்பிடலாம்னு சொல்லலாம். அதோ இப்போ நான் சொல்றேன், இதோ எத்தனை பேர் சாப்பிடலாம்னா, என்ன மாதிரி சின்ன பசங்களா இருந்தா 10 பேர் சாப்பிடலாம். அஞ்சு பேர்த்த பெரியவங்களை சாப்பிட முடியும். இப்போ அதோட ரேட் என்னன்னா 800 and 22. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு லைக் கொடுத்துருங்க. பாய். இப்போ இதோட பேர் நான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல சொன்னேன், சொல்லிடுங்க. அடுத்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணோடனே அதில் ஆளுங்க பட்டன் தான் அமுக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.
Thank you.